இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அனைத்தும் தாண்டி தர்மராஜா போய் கொண்டே இருக்கிறார். போய் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நீராறு ஒரு பெரிய ஆறு கடமுருண்டு ஓடுகிறது. இந்த நீராறை தாண்டி போக வேண்டுமே அப்படி என்று பார்த்தார். ஒரு நாய்க்குட்டி பூர சீ மேல பூர புண்ணு மேல ரொம்ப அசியம் அசூசியாக ஒரு நாய்க்குட்டி வாழை ஆட்டி கொண்டு வருகிறது. அப்போ பார்த்தார் தருமர், அடடா இது ஒரு சீமன் தானே பாவம் அப்படி என்று அந்த நாய்க்குட்டி எடுத்து தன் மடிமேல் வைத்துக் கொண்டார். தன் மடிமேல் வைத்துக் கொண்டு நீரே இறங்குகிறார். ஆற்று கடக்க வேண்டுமே நீரில் இறங்குகிறார். நீரில் இறங்குகின்ற போது இது போல தண்ணி வரும். இடுப்புக்கு வந்த உடனே அந்த நாயத்துக்கு தோல்மே வச்சார். நெஞ்சுக்கு தள்ளி வந்தது. நெஞ்சுக்கு தள்ளி வரும்போது அந்த நாய்க்குட்டி தூக்கி தன் சிரசுக்கு மேல வச்சார். அப்ப அந்த நாய்க்குட்டி கேட்குது, தர்மானந்தனா ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, நானும் எவ்வளவு அசிங்கமா இருக்கேன், புண்ணு புடி சீ நீயோ தலைக்கு மேல் வெள்ள வரப்போகிறது, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்ன போட்டு தண்ணியில நீ போ அப்படி என்று கேட்டது. இல்லை நீயும் ஒரு உயிர், என் உயிர் போனாலும் உன் உயிர் போக வேண்டும் அப்படி என்று அதை எடுத்து சுமந்து கொண்டு ஆட்டை கடந்தார். ஆட்டை கடந்த உடனே அங்கிருந்து ஒரு சொற்க
என்னுடைய மகன் தர்மன் அவனுடைய மனாதாரத்தை பரிசோதிக்கணும். எப்படி மனோவளத்தை பரிசோதிக்கணும். அதனால அவரு சொன்ன பிரகாரம் நாயாவை பொழுது நான் உருவங்களை மாற்றி போய் வருகிறேன். என்ன செய்கிறேன் என்று பார்க்க. அப்போ எம தர்மன் தான் ஒரு நாய் குட்டியாக அவதாரம் எடுத்து வந்து கொண்டிருந்தார். அந்த நாயை எடுத்துக் கொண்டுதான் ஆற்றில இறங்கினார். இடுப்புக்கு ஜலம் வந்தது. தோல் மேல் வைத்தார். தோலுக்கு ஜலம் வந்தது. தன் தலைமையில் வைத்தார். அப்பொழுதுதான் அந்த நாய்க்குடி கேட்கிறது, தர்மநந்தனா நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போற? என் ஆற்றிலே போட்டு விடு, விட்டு விடு அப்படின்னு. இல்லை, என் உயிரும் உன்னுயிரும், என் உயிர் போடாத உன் உயிர் போக முடியும் அப்படின்னு சுமந்து கொண்டு போகிறார். சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதுவும் ஒரு உயிர் தான், நாமளும் ஒரு உயிர் தான். அதனால இப்படிப்பட்ட ஒரு உயிரை நாம இது பலி கொடுப்பது பாவம் இல்லையா? தர்மம் அதர்மம் இல்லையா? இது கேட்டு இருக்கட்டும். ஒரு நாய்க்குட்டியாக வந்தது தான், அதை எடுத்து ரகத்தில் வைத்துக் கொண்டு வந்து இப்போது நாய்க்குட்டி காணும் இல்லையே, அந்த நாயா இருந்தவன் நான் தான். என்னது? உண்மைதான். பயமாக இருந்து தாங்கதான். எதற்காக? உன்னுடைய மனாதாரத்தை பரிசோதனைக்காக நான் நாயாக உருவம் மாறினேன். தர்மம் என்று சொல்லுகிறாரு, ஒரு உயிரை தன் உயிராக பாவிப்பாரா இல்லையா? இல்லையா, தர்மத்தில் பரிசோதித்தீர்களா? அதற்கு சாமி ஐயா சொல்றாங்கல்ல பொய் பேசாதவரா? ஒரு பொய்யிற்காக தன் மனைவியும் தோற்று தன் மகனையும் தோற்று சொல்லு என்று சொல்லுகாது காத்து வாழ்க்கையை ரொம்ப அழகப்பட்டவரா? பொய் சொல்லாத இருக்கிறது அவரை கண்ணே பார்க்க வேண்டும். தொண்ணூத்தி ஒன்பது பேரும் காப்பாத்து
சரி அப்படின்னா பாவத்துக்கு நம்ம கையேந்திரம் இல்லையா தர்மத்துக்கு அர்க்கணும். நீங்க இருக்கிற கட்டுக்கோடி இந்த கட்டுக்கோடியை பிடிங்கி கட்டி விழுங்கள். அந்த கட்டுக்கோடி பிடிச்சு கொண்டு மேலே வரைக்கும் தர்மத்தை கையாண்ட வேண்டும் அல்லவா தர்மதேவன் முடிவு கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்கள் பிள்ளைகள் அல்லவா அடுத்த கட்டுப்படி முடிங்கள் ஏறி வரட்டும். கட்டுக்கோடிய புடி விட்ட கட்டுக்கோடியை பிடிக்க மேலே வரும் பொழுது அவருடைய எண்ணம் சரியில்லை. எண்ணம் போல வாழ்வன் தர்மராஜா மட்டும் ஏன் சொர்க்கத்துக்கு போகணும் போய் அவனுடைய கெட்ட புத்தி போகல திருவாரூருடைய கெட்ட புத்தி போகல அவங்களுக்கு சொர்க்கத்துல கிடையாது ஒரு வழி இருக்குது. நீ செஞ்ச தர்மத்துல இருகை தர்மத்துல ஒரு கை தர்மத்தை தார வார்த்தை கொடுத்தா அவருக்கு அவங்களுக்கு வந்து நரக வேதனை இல்ல சொர்க்கத்துல நான் அவர் பாதத்தை பார்க்கலாம் நிறைய விளக்கிறது கருமன் என்ற பாவி உன் கண்ணில் பட்டவர்கள் என் பாதம் கருகி விட்டு சொல்றாரு என்ன சாமி அர்த்தம் சரி சரி நான் பொய் சொல்லி விட்டேன் இல்லையே அவனுக்கு அஸ்வத்தாம செத்துட்டான்னு அர்த்தம் சரி அந்த சொல்லுக்கு விளக்க அஸ்வத்தாம செத்து போட்டா அர்த்தம்
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.